மேலவை மக்களவை உறுப்பினராக பணியாற்றியவரும் சமுதாயத்தில் நலிந்த பெறுவது மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் மேன்மைக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து சேவை புரிந்த பெருமகனாகவும் திகழ்ந்த திரு எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய திருவுருவப் படத்தினை தமிழ்நாடு சட்டப்பேரவை மண்டபத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய தலைமையிலே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 19/7/2019 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 5:30 திறந்து வைக்க உள்ளார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியினை இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். விழாவிற்கான அழைப்பிதழ் இன்று அனுப்பப்பெறும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்காணும் விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழு தலைவர், பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு 20/7/2019 அன்று பிற்பகல் 4:30 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதாக இருந்த அரசினர் சட்ட முன்னோடிகள் மற்றும் ஏனைய அரசினர் அலுவல்கள் 20/7/2019 அன்று மானிய கோரிக்கையில் விவாதம், பதிவுரை மற்றும் வாக்கெடுப்பு ஆகியவனை பிற்பகல் 2 முடிவுற்ற பின்னர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் ஒப்புதலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2019-20 மானிய கோரிக்கைகள் மீது விவாதம், வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 19, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 19 கீழ் வருவாய் கணக்கில் ₹11,888 crore 20,43,000, மூலதன கணக்கில் ₹674 crore 27,14,000 மற்றும் கடன் கணக்கில் ₹1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை மீது விவாதம், விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற வேளையில், தமிழகம் தலைசிறந்த 5 மாநிலங்களில் ஒன்று, 40% நகரமயமாக இருக்கிறது. ஆனால் இன்று தொற்றா நோய்களில் முதலிடத்தில் இதயம் சார்ந்த நோய், 2வது நுரையீரல் சார்ந்த நோய், 3வது நீரிழிவு, 4வது புற்றுநோய், 5வது மனநோய். தமிழ்நாடு பேர்டன் ஆஃப் குளோபல் டிசீஸ் என்ற 2016 அறிக்கையில் தமிழ்நாட்டில் 100,000 நபர்களுக்கு 5,000 மேற்பட்டவர்கள் இதே நோயினால் பாதிப்புக்கு உண்டாகிறார்கள் என்ற இந்த அறிக்கை சொல்கின்றது. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 69.2% மரணங்களில் வந்து மாரடைப்பினால் ஏற்படுகின்ற மரணங்கள் மட்டுமே 36.1%. வளர்ந்த நாடுகளில் முதல் முதலாக மாரடைப்பு ஏற்படுவது 55 வயதில்தான். ஆன் நம்முடைய நாட்டில் 45 வயதினிலே மாரடைப்பு ஏற்படுகிறது இந்த அறிக்கை கூறுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதே நோய் அவசர தீவிர சிகிச்சை பிரிவை இவ்வரசு அனைத்து தலைநகர மருத்துவமனைகளும் ஏற்படுத்தியுள்ளது. அதே போல 13 கேத் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி புற்றுநோய்க்கு வந்து சிறப்பு மண்டல மையங்கள் காஞ்சிபுரம், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 155-155 crore லீனியர் ஆக்சிலரேட்டர், ஒரு 9 லீனியர் ஆக்சிலரேட்டரு, அப்புறம் கோபால்ட் தெரப்பி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சிகிச்சை மையங்களை உருவாக்கும் வேயில் தற்போது இவ் அரசின் கவனம் இலக்கு முக்கியமாக பன்மடங்கு 2 விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கின்றோம். வி நீட் அ ஷிஃப்ட் இன் த கோல் போஸ்ட், ப்ரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், நோய் தடுத்தல் மற்றும் சுகாதார கல்வி, ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து முறையான சிகிச்சை வழங்குதல், ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இது ரெண்டு தான் நாம் பன்மடங்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கட்டாயத்தில் இருக்கின்றோம். நீங்கள் வந்து அம்மா வெல்னஸ் சென்டர் நடத்துகிறீங்க, அம்மா ஹெல்த் செக்அப் நடத்துகிறீங்க, விமன் செக்அப்லாம் நடத்துகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. முக்கியமாக இந்த தொற்றா நோய்கள் வந்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வழியாக தான் நீங்கள் செய்கிறீங்க. இந்த வருஷம் வந்து உலக வங்கி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,668 crore கடன் வழங்கியுள்ளது. அதில் வந்து தமிழக அரசு வந்து முக்கியமாக வந்து இந்த வேர்ல்டு பேங்க்லாம் உங்களுக்கு கடன் வழங்கும் போது இப்படி தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமைப்பாங்க. ஆனால் இந்த முறை உலக வங்கி
உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்வது, இந்த கணிசமான தொகையை எப்படி வளர்ந்த நாடுகளில் சுகாதார கல்வி மற்றும் நோய் தடுத்தலுக்கு 20% ஒதுக்குகிறார்களோ அதே போல தமிழ்நாட்டில் அதை நீங்கள் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் 1-12 வரை அதை பாடத்திட்டமாகவே நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். 1வகுப்புக்கு என்ன தேவை? சுத்தமாக இருக்கணும். வளரும் பெண்களுக்கு என்ன தேவை? குழந்தைகளுக்கு என்ன தேவை? இட் ஷுட் பி அ சஸ்டெயினபிள் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக வேண்டும் என்றால், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நோய் தடுத்தல் மற்றும் சுகாதார கல்வி மிகவும் அவசியம் என்று நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லாரும் டாக்டர்கிட்ட நோய் வந்த பிறகுதான் நம்ம டாக்டரை அணுகிறோம். அதே நல்ல முறையாக தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் கடைபிடித்த நோயிலிருந்து விடுபடலாம், நோய் வரதை தடுக்கலாம். ஆனால் இந்த அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அதுதானே ஒரு மிக முக்கியம். அதற்கு நல்ல கருத்துக்களை சொல்லி கேட்டீர்கள். அதையெல்லாம் அரசு உன்னிப்பாக கவனித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு பரிசீலிக்கும் போய் தெரிவித்துள்ளீங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100 பேருக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது. இந்தியாவில் 100 பேருக்கு மார்பக புற்றுநோய் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற 75 பெண்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துடுவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது 25 பெண்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது மரண விழுக்காடு இந்தியாவில் அதிகரிக்கிறது. ஸோ இந்த விழிப்புணர்வை கூடுதலாக மக்கள் மத்தியில் பரவுவதற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இடையிலே குறுக்கிட வேண்டாம் என்று தான் இருந்தேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி புள்ளி விவரங்களையும் சொல்லி, அதோடு நீங்கள் துறையிலே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளையும், எத்தனை கேத்தில் போட்டிருக்கிறோம், எத்தனை ஸ்க்ரீனிங் வச்சுருக்கிறோம் அப்படின்ற கருத்தையும் சொன்னீங்க. அது எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சட்டமன்ற உறுப்பினருக்கு அன்போடு தெரிவித்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்சிடியை பற்றி இப்போ 2019 இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. இந்த என்சிடியை இந்தியாவிலேயே 2015 இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது 2015 என்சிடின்ற ஒரு ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட 2516 மருத்துவமனைகளில் செயல்படுத்தி நீங்கள் இந்த டேட்டா சொல்கிறீங்களே, இந்த டேட்டாவே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த டேட்டா இருக்குது. காரணம், டோர் டு டோர் ஸ்க்ரீனிங் செய்யப்பட்ட ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஆஸ் யூ செட், இந்த மாதிரி வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், சிஏ பிரஸ்ட், சிஏ சர்வீஸ், இந்த 4 டிசீஸையும் மருத்துவமனையில் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு என்சிடி கார்னர் அப்படின்னு இருக்கும். யாருக்கு டெஸ்ட் பண்ணுறோம்? மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிக்கு இல்லை, மருத்துவமனை கூட வர அட்டண்டர் அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலி ட்ரெயின்டு செவிலியர்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துக்கிறோம். மருத்துவமனைக்கு இருக்கக்கூடிய நோயாளியை விட்டுட்டு நோயாளியை கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த அட்டண்டரை கூப்பிட்டு உடனே உட்கார வச்சு உங்களுடைய டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், சிஏ பிரஸ்ட், சிஏ ஸ்க்ரீனிங்கு எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஸ்க்ரீன். அதனால தான் இந்த சிஏ பிரஸ்ட்டு நீங்கள் சொன்னது மாதிரி சிஏ பிரஸ்ட்டு ஆரம்ப நிலையில் கண்டறியுது இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான். சிஏ சர்வீஸ் கால்போஸ்கோப்பும் வயாவில் என்ற டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டாக்டர். அந்த 2 டெஸ்ட்டையும் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிறுவியது 2015 புரட்சி தலைவி அம்மா தான். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல மிக சரியான புள்ளி வரும். இந்த ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் சொன்ன ஹைப்பர் டென்ஷனை 6,43,66,679 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். டயபெட்டிஸ் 5,21,05,778 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிஏ சர்விக்ஸ 2,04,35,437 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். மார்பக புற்றுநோயை 2,52,07,296 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்களே சரியான ஆரம்ப நிலையில் கண்டறி, ஆரம்ப நிலையில் மட்டும் இந்த மார்பக புற்றுநோயை 2,57,317 பேருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லை மேடம், அதோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். என்சிடி காரணம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் தொலைபேசியில் அவர்களை தொலைபு கொண்டு நீங்கள் சரியாக சிகிச்சை எடுத்துட்டீங்களா, மேல் சிகிச்சை அறுவை சிகிச்சையில் கீமோ தெரப்பி பண்ணுறீங்களா, ரேடியோ தெரப்பி பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இவ்வளவையும் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்து கொண்டிருக்கிறனால தான் இந்த டேட்டாவை நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே இந்த சிகிச்சை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சிகிச்சை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. அதே போல் இந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னீங்க, உணவு பாதுகாப்பு, அது நல்ல அறிவிப்புகளாக என்னுடைய இந்த மானிய கோரிக்கையில் அறிவிப்புகளாக வர இருக்கிறது. ஏற்கனவே அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் சிறப்பான அறிவிப்புகள் அறிவிப்பில் காத்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது 1-12 வரையிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு சுகாதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தங்கள் உடலை பேணி காக்க வேண்டும் என்பதெல்லாம் பாடத்திட்டத்தில் வர வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மிக விரைவில் நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கல்விக்காக ஒரு தொலைக்காட்சி கொண்டு வருகிற போது அனைத்தும் அதில் இணைக்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடத்தை காட்டிலும் தொலைக்காட்சியின் மூலமாக மாணவர் காண்கின்ற போது இன்னும் அது அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். விரைந்து அந்த பணிகளை அவர்கள் சுகாதாரத்தில் வாழ்வதற்கு அது நலமாக இருக்கும். முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் சொல்லுகின்ற பொழுது
இந்த தொற்றா நோயை பற்றி சொன்னார்கள். கிராமத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கூட அவள் உடலில் என்ன நோய் இருப்பது என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட அவள் உடலில் என்ன நோய் இருப்பதை கண்டறிவதற்காக கிராமம் தோறும் அங்கே மருத்துவ முகாம் நடத்தி அவர்களெல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு என்ன நோய் இருக்கின்றதை கண்டறிந்து அதற்குண்டான சிகிச்சையும் அரசு அளித்து வருகிறது. அதேபோல் காப்பீட்டு பெற்றுக்கின்ற தனியார் மருத்துவமனையும் இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்று அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான சிகிச்சையும் அரசு அளித்து வருகின்றதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நடமாடும் மருத்துவமனை 416 நடமாடும் மருத்துவமனையும் இயங்கி வருகிறது. அங்கேயே நடமாடும் மருத்துவமனையிலேயே அந்த கிராமத்துக்கு சென்று அல்லது நகரத்துக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிலை கண்டறிந்து பரிசோதனை செய்து என்ன நோய் என்பதை கண்டறிந்து அதற்கு உரிய சிகிச்சையும் அரசு அளித்து வரும் என்பதை தங்கள் வாயில் மாண்புக்கு தெரிவித்துள்ளேன். நம்முடைய அமைச்சர் மாண்புக அமைச்சர் அவர்கள் தாய் சேய் நலம் சார்ந்த கணக்கீடுகள் எல்லாம் தவறு என்று அமைச்சர் கூறியதை ஓரளவு நான் ஏற்றுக்கொண்டாலும் இவ்வரசு மருத்துவத்துறையை மேம்படுத்துதல் மிகவும் அவசியம். முக்கியமாக சிறப்பு மருத்துவர், மருத்துவர், மருந்தாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், துப்புரவு பணியாளர்கள் காலியிடங்கள் இல்லை. காலம் சார்ந்த ஊதிய மருத்துவ உயர்வை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதை நான் இங்கு பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போ ஏற்கனவே இந்த அவையில் நீங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருக்கிறீங்க. நீங்கள் எந்த நிதி ஆயுக்கு அறிக்கையை பற்றி பேசுகிறீங்களோ அந்த ரெண்டு நிதி ஆயுக்கு அறிக்கையும் என்கிட்ட முழுசாக இருக்குது. அது இந்த அவைக்கே நான் எடுத்து வந்திருக்கேன், பேரவைத் தலைவர்கிட்டே அனுமதி பெற்றுக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த நிதி ஆயுக்கு அறிக்கைக்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முன்னதாக யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது நமக்கு வந்து உலகளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யுனைடெட் நேஷனும் நிதி ஆயுக்கும் சேர்த்து நமக்கு எஸ்டிஜி, இதுதான் நமக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நம்முடைய சுகாதாரத்துறையை பொறுத்தவரையும் உலக சுகாதார நிறுவனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எஸ்டிஜி கோல், அது அந்த அறிக்கையில் மிக தெளிவாக வந்து டிசம்பர் மாதம் இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் இந்தியாவில் சுகாதாரத்துறை மூன்றாவது, தமிழ்நாடு மூன்றாவது இடம் என்று சொல்கிறாங்க. ஒரே மாதத்தில் திருப்பி வந்து நம்முடைய நிதி ஆயோக்கூடிய அறிக்கையில் 9வது இடம்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே பத்திரிகை ஊடகங்களையும் விளக்கம் சொல்லியிருக்கேன், இந்த சட்டமன்றத்திலையும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டு நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆகணும், அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன், டெலிவரியை பொறுத்த வரைக்கும் 11.9 லட்சம்னு அவங்க கணக்கீடு சொல்கிறாங்க. நம்முடைய டெலிவரி சென்சஸே 9.5 லட்சம் தான். இம்யூனைசேஷன் 99% இம்யூனைசேஷன் இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக இம்யூனைசேஷனை வழங்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதில் 73% இம்யூனைசேஷன் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே இந்த அவையில் சொன்னேன், டெலிவரி எங்கேயாவது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 99.9%. எங்கேயாவது ஆம்புலன்ஸில் போகிறப்ப தான் 0.1% அந்த ஆம்புலன்ஸில் போகிறப்ப ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கும். ஆக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து இன்றைக்கு வந்து எந்த ஊர்லேயாவது எந்த நகரத்துலையாவது 20% டெலிவரி வீட்டில் நடக்குதான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிதி ஆய்வு அறிக்கையை நீ ஒத்துக்கணும். நிதி ஆய்வு அறிக்கையை நாங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அறிக்கை தயாரித்த பொழுதே சீஃப் செக்ரட்டரி லெவலில் நம்ம இந்த கணக்கீடு, அதாவது உங்களுடைய ஓன் சோர்ஸ் டேட்டா படி, இந்த ராங் டேட்டா படி நீங்கள் கணக்கீடு தெரிவிக்க கூடாது என்று நாங்கள் அப்ஜெக்ஷன் லெட்டர் எழுதியிருக்கிறோம், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சுக்கு எழுதியிருக்கோம். அதனால இந்த அறிக்கை, ஏன்னா நம்முடைய இண்டிகேட்டர்ன்றது ஐஎம்ஆர், அதை குறைச்சிருக்கிறோம், எம்எம்ஆர் குறைச்சிருக்கிறோம், சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் குறைச்சிருக்கிறோம், ஃபெர்டிலிட்டி ரேட் 1.6 இந்தியாவில் முதன்மை இடமா இருக்கு, டிபி எல்லாத்துலையும் நம்ம குறைச்சிக்கிறோம், கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லா விதத்துலையும் குறை, எக்யூப்மெண்ட் எல்லாத்துலையும் குறைச்சிக்கிறோம். அதனால நீங்கள் சொல்லி நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, மருத்துவர் பள்ளியிடம் காலியாக இருக்குது, செவிலியர் பள்ளி, நீங்கள் ஒரே ஒரு எம்ஆர்பின் மாண்புகம் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க, 26,770 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த 7 ஆண்டுகளில், 12,815 டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், செவிலியர்கள் 9,533 செவிலியர்கள் அப்பாயின் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து செவிலியர் பர்சன்டேஜ் ஏற்கனவே வேகன்சி பொசிஷன் வந்து நீங்கள் சொன்னீங்க 7% இருந்துச்சு, இப்போ 15% இருந்துச்சுன்னா ஒரு 10,000 பேரை செவிலியர் அப்பாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் குறையுமா என்பதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் இந்த நிச்சயமாக நிதி ஆயுக்குடைய இந்த அறிக்கையை தயவுசெய்து நீங்கள் ஓரளவு ஏற்றுக்கணும், 1% கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதுதான் உண்மை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் TNSMSC மூலமாக 91 சிடி ஸ்கேன் வச்சுருக்கீங்க, 18 MRI ஸ்கேன் வச்சுருக்கீங்க, 500 மேற்பட்ட சிறு ஹீமோடயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கீங்க. அவ்வளோ உயர் தொழில்நுட்ப கருவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் நோயாளிகள் உட்கார்வதற்கு நாற்காலிகள் கூட இல்லை என்பதுதான் உண்மை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னென்ன பாசிட்டிவான சப்ஜெக்டை நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ எவ்வளோ சிடி ஸ்கேனு, எவ்வளோ எம்ஆர்ஐ, இன்னும் சொல்லப்போனால் 21 கோடி மதிப்புள்ள லீனியர் ஆக்சிலேட்டர் கருவி,
பத்து கருவிகள். இப்படி இந்தியாவில் எந்த மாநிலமும் பூர்த்தி செய்யாத நிலையில் அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளையும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் இன்றைக்கு வந்து அதிநவீன உபகரணங்களை பெற நாங்கள் உருவாக்கி இருக்கின்ற பொழுது, நீங்கள் சொல்கின்ற பொழுது இந்த பேசிக் உபகரணங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லா இடங்களும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதற்கு தேவையான உபகரணங்கள் இருக்கிறது. பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஃபண்ட் இருக்கிறது. அங்கே ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபா ஃபண்ட். அந்த ஃபண்டில் அவங்க தேவையான ஃபர்னிச்சர் வாங்கிக்கொள்ளக்கூடிய அந்த டிஸ்கிரிஷன் பவர் கூட நம்ம டெலிகேட் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்வது போல் இந்த நாங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் அதிக சிடி ஸ்கேன் வச்சுருக்கிறீங்க, எம்ஆர்ஐ வச்சுக்கணும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த மேரா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து அதில் வந்து அவங்க வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதாவது அவங்களே வந்து அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுடைய ஃபோன் காலில் ஃபோனில் ட்ரேஸ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதில் இந்த சாட்டிஸ்ஃபேக்டரியில், அதாவது நான் அரசு மருத்துவமனையில் சென்று திருப்தி அடைந்திருக்கிறேன் என்பதில் அந்த டேட்டாவில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அப்படி பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்தியாவிலேயே ஒரு மருத்துவமனைகளுக்கு குறைந்த பணத்தை செலவிடக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அந்த டேட்டாவையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்வது போன்ற நிலை இல்லை. எங்கேயாவது அது மாதிரி குறை இருந்தால் உடனே அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்த பிரச்சனை நீட். இந்த நீட் வந்து மக்கள் நலவாழ்வுத்துறை பிரச்சனை அல்ல, இது ஒரு சமுதாய பிரச்சனை. அனைத்து இந்தியா கோட்டாலிருந்து இதுவரைக்கும் பிற்படுத்த வகுப்பினருக்கு அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படாதது ஏன்? அதற்கு இந்த அரசு எந்த வகையிலாவது அழுத்தம் தந்ததா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். பேரவைத்தவர்களே, இந்தியாவிலேயே அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதிலே அதிகமான எம்பிபிஎஸ் இடங்கள், அதிலே அதிகமான எம்டிஎம்எஸ் போன்ற இடங்கள், இந்த ஆண்டு கூட 508 எம்டிஎம்எஸ் போன்ற பிஜி இடங்கள், அதே போல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை இப்போ அதிகமாக பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ் மாநிலம். நீங்கள் சொல்வது போல் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம அரசியல் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை மத்திய அரசுடைய இந்த ஆக்ட் படி போயிருக்கு. மாநில அரசு அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நமக்கு உரிய இடஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கு என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து தவறான கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை மண்டல் கமிஷன் வந்து 50% தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு சொன்னோம்னா, இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் முதலமைச்சர், இதே புரட்சி தலைவி அம்மா, நான் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் அப்போ 1991 ஆல் பார்ட்டி எல்லா கட்சியும் கூட்டுன்னு போய் அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த பி.வி. நரசிம்மர் அவர்களை சந்தித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அட்டவணை 9 சேர்த்து 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கிய ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அம்மா அம்மா. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட், இது வந்து 11/9/94 பார்லமெண்ட்ல, பார்லமெண்ட் ஹாஸ் நோ பவர் டு மேக் லாஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் அண்டர் ஆர்டிகல் 249 அண்ட் 250. அப்பவே பார்லமெண்ட் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு, உடல் உறுப்பு தான விஷயத்தில் வந்து எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுக்குள் மாநில அது மாநிலம் சார்ந்த ஒரு விஷயம், அதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக 1994 போட்டு அந்த சட்டத்தை இயற்றியது உங்கள் ஆட்சியில் தான். இதில் எந்த பதட்டம் வேணாம், இதில் சப்ஜெக்ட் ரொம்ப டெப்த்தாக சட்டமன்ற உறுப்பினர் அது படிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 2 விஷயம், ஒன்று உடல் உறுப்பு தான அறுவை சிகிச்சையில் இன்றைக்கு தொடர்ந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்து 4 ஆண்டுகளாக இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் என்ற விருதை பெற்றிருக்கிறது. தாங்கள் சொன்னீங்க, நம்ம முதல் முதல்ல இந்த உடல் உறுப்பு அந்த பொதுவாக இந்த ஆர்கன் அந்த வியாபாரத்தை தடுப்பதற்காக தான் 1994 முத முத மாண்புமிகு புரட்சி தலைவியமாக சட்டம் போட்டாங்க. 2008 பிரெயின் டெத்திலிருந்து தங்களுடைய ஆட்சியில் வந்து நம்ம நீங்கள் அந்த சட்டம் போட்டீங்க, அதை நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து டிரான்ஸ்டான்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா. அவங்களே முதலமைச்சரே அந்த டிரான்ஸ்டான்ற அமைப்புக்கு
தலைவராக இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு தொடர்ந்து வந்து இந்தியாவிலேயே அதிகமான உடல் உறுப்பு தானம் நடைபெறக்கூடிய மாநிலம் அந்த உறுப்பு அறுவை சிகிச்சையுடைய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. நீங்கள் சொல்கிறது போல் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நோட்டோ நேஷனல் ஆர்கனைசேஷன் ரோட்டோ ரீஜனல், இந்த ரீஜனல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் இந்தியாவுக்கே நம்ம தான் தமிழ்நாடு தான் ஹெட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்தியில் படிச்சுட்டு சொல்கிறீங்க, அது வந்து டைம்ஸில் இந்துள்ள செய்தியில் வந்திருந்தது, அந்த செய்தியை நானும் படித்தேன். அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வந்து அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, நோட்டோவில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி பேனல் பண்ணப்பட்ட மருத்துவமனைக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, காரணம் நீங்கள் சொம்ப உணர்வு பொங்க சொன்னீங்க தமிழ் மாநிலத்திலிருந்து ஒரு செல்லு கூட போகக்கூடாது அப்படின்னு, அதில் அரசு உறுதியாக இருக்கிறது. எப்படி உறுதியாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இப்போ 1274 டோனர் மூலமாக 7405 ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்து 7405 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்ல போனால் இந்த இந்த நம்ம இந்த ஷேரிங் ஆஃப் டேட்டாவில் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலன்றனால 80 ஆர்கன் பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது, மகாராஷ்டிராவிலிருந்து பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர்கன் கூட இதுவரை பிற மாநிலத்திற்கு செல்லவில்லை. காரணம் என்னன்னா, இங்கே யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குது, நிறைய அரசு மருத்துவமனைகள் நிறைய தனியார் மருத்துவமனைகள் இந்த நம்ம டிரான்ஸ்பிளான் மூலமாக லைசன்ஸ் கொடுத்து உடல் உறுப்பு மாற்று மதுரையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கூட முதலமைச்சர் நேரடியாக பாராட்டினார். இப்போ அப்போல்லோ நம்முடைய மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பண்ணுறோம், ஏன் இரண்டு கைகளையும் இழந்த ஒருவருக்கு டிரான்ஸ்பிளான் ரெண்டு கைகளையும் பொருத்தி சாதனை படைச்சோம். அதனால் ஒரு ஆர்கன் கூட அதர் ஸ்டேட்டுக்கு போகாது, நம்மளுடைய யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் தலைவர்லாம் நீங்கள் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் டொனேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, மாண்பு முதலமைச்சர் வந்து நம்முடைய முதலமைச்சர் உடல் உறுப்பு மாற்றவில் கன்சர்ன் கொடுத்துக்கிறாரு, துணை முதலமைச்சர் கன்சர்ன் கொடுத்துக்கிறாரு. வெளியில் இன்றைக்கி எங்கள் கேம்ப் நடந்து நாங்கள் ஃபார்ம் நிறைய வச்சுக்கிறோம், மீதி உறுப்பினர்களும் கன்சர்ன் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய இந்த உடல் உறுப்பு தான அறுவை சிகிச்சைக்கு இன்னும் மணிமகுடத்திற்கு வைரக்கல் பதித்தது போல ஆகும். அந்த ஃபார்மில் எல்லாரும் சைன் போடணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி இந்த சப்ஜெக்ட் பேசுனதுக்காக. முதலமைச்சர் விரிவுபடுத்திய காப்பீட்டு திட்டம் அதில் வந்து நிச்சயமாக அதை விரிவுபடுத்திருக்கீங்க, 1027 மேலே சிகிச்சைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 154 சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு இது இருக்கு. பேரவைத்தலைகளே, முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி சொன்னீங்க, ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர், அது வந்து 507 ப்ரொசீஜர் கவர்மெண்ட்டுக்குன்னு நம்ம அலாட் பண்ணிக்கிறோம். அந்த லிஸ்ட்டு எல்லா அரசு மருத்துவமனையில் இருக்கு, உடனே கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் இப்படி எல்லா சிகிச்சையும் உயர்தர சிகிச்சையாக அளிக்கக்கூடிய நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால அரசு மருத்துவமனைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அலாட் பண்ணிக்கிறோம். காரணம் இன்றைக்கு நவீன மருத்துவ கருவிகள், மருத்துவர் நியமனம், செவிலியர் நியமனம், இன்றைக்கு மருத்துவத்துடைய தரம் உயர்ந்திருக்கின்றது. நீங்கள் சொல்வது போல் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் பார்த்தா அன்றைக்கி வந்து 5 வருடத்திற்கு வந்து 100,000, இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 வருடத்திற்கு 5 லட்சம், அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனைகள் அந்த நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த காப்பீடு திட்டத்தில் அந்த தனியார் ஸ்டார் ஹெல்த் என்ற நிறுவனத்தில் ஈட்டிய தொகை வந்து 14 கோடி ரூபாய். அதாவது ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனைகளில் அந்த காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை பெற்றவர்களுக்குளால் ஈட்டப்பட்ட தொகை என்பது வெறும் 14 கோடி ரூபாய். இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அரசில் இந்த காப்பீடு திட்டத்தில் அரசு மருத்துவமனையில் ஈட்டிய தொகை எத்தனை கோடி தெரியுமா? 2224 கோடி ரூபாய். இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவமனையில் மட்டும் மொத்த பயனாளிகள் வந்து 36,60,000 பயனாளிகள். அதில் இந்த காப்பீட்டு திட்டத்தில் 16,30,000 பயனாளிகள் அரசு மருத்துவமனையில் பயன்பெற்றுக்கலாம். இது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் செல்ஃப் சஃபிஷியன்ட், தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இன்றைக்கு அரசு மருத்துவமனை பெற்றிருக்கின்றது. அதுதான் இந்த திட்டம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக நான் சுருக்கமாக சொல்கிறேன்.